Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா. யுகத்தை ஆள்வது யுவசக்தி. இன்னைக்கு நம்ம யுவா நிகழ்ச்சியில் மனநல மருத்துவம் எனக்கூடிய சைக்காட்ரி துறையில் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி பேச போகிறோம். நம்மோடு இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்காரு பிரபல டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச் மற்றும் தாட் லீடர் டாக்டர் பாலசாண்டிலியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மனோ தத்துவம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சைக்காலஜி சைக்காட்ரி ரெண்டுமே வேறு வேறு. ஓகே. மனநல ஆலோசனை அப்படின்றது வேறு, மனநல மருத்துவம் அப்படிங்கிறது வேறு. ஓகே. ஸோ எந்த லெவலில் இருக்காங்கன்னு பார்க்கணும். நார்மல், சப்நார்மல், அப்நார்மல்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த அப்நார்மல் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் வந்து மனநல மருத்துவம் சார்ந்தது. ஓகே. அது வந்து ஒரு சைக்காட்ரி அப்படின்றதுனால மருத்துவம் படித்தவர்கள் தான் அவங்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்க முடியும். அதுவே வந்து கொஞ்சம் மனப்பிரச்சனை இருக்குது, மன அழுத்தம் சார்ந்தவர்கள் அப்படின்னா ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்கள சரி பண்ணலாம். மனோ தத்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சைக்கலாஜிக்கலாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் கூட ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பிஏ சைக்காலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி, எம்ஏ சைக்காலஜி, அதில் பிஹெச்டி வரைக்கும் கூட போகலாம். சைக்காட்டிஸ்ட்டாக வரணும் அப்படிங்கும்பொழுது ஒரு மருத்துவத்துறையை எடுத்து எம்பிபிஎஸ் எடுத்து அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு துறைக்குமே வாய்ப்புகள் அதிகம். எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமானதுனால அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு தள்ளப்படுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3-5% ஆஃப் த இந்தியன் என்டையர் பாப்புலேஷன் மனநல மருத்துவரை ஒரு போய் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் ஆர்டிகல்ஸ்லாம் அண்மையில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும் பொழுது எல்லாருமே அதை நோக்கி போயிட்டுருக்காங்களா அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இந்த சப்நார்மல் அப்நார்மல்னு சொன்னேன் இல்லையா, இதில் குறிப்பாக பார்த்தா ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியாமல் நிறைய பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க, ஸ்லீப் டிசார்டரில் வருவாங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக போகும்பொழுது அவங்களுக்கு பல்வேறு மனப்பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் ரெண்டுமே வரும். இட்ஸ் ஆல் இந்த மைண்டுமாங்க. அப்போ டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ மைண்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற குறிப்பான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடிகிறது. அதுவும் இல்லாமல் அதோடைய எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போகும்பொழுது அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, காதில் குரல் கேட்குது, ஹாலுசினேஷன் ஆர் ஸ்கீசோஃப்ரீனியான் என்று சொல்லக்கூடிய மனச்சிதைவு. மனச்சிதைவுன்றது என்னென்னா வந்து ஒரு காதல் பிரச்சனையில் வந்து அவர் தோல்வியிட்டிருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் தோல்வியிட்டிருக்கலாம், பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிருக்கலாம், திடீர்னு வந்து அவருடைய ஒரு பண பிரச்சனையில் வந்து போய் சிக்கியிருக்கலாம், கடன் தொல்லையில் சிக்கியிருக்கலாம், இல்லை வந்து ஒரு பேரண்டல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், சமுதாய பிரச்சனை, இல்லை அவர் மேலே வந்து ஒரு அவதூறான விஷயம் வந்து விழுந்துருச்சு, இதுலேருந்து எப்படி சமாளிப்பது என்று தெரியாத பொழுது மனச்சிதைவு ஏற்படுவதற்கான அதிகமான காரணங்கள் காரியங்கள் இன்றைக்கி அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி எல்லாருமே வந்து என்ன பண்ணால் குயிக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க, அவன் அறியாமல் ஒரு பிரச்சனையை வந்து போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுது இஸ் புஷ்டி அ கார்னர், தென் அந்த மாதிரி மனச்சிதைவு வருவதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் ஒரு நபருக்கு வந்து ஏற்படுகிறது. ஸோ நிறைய வாழ்க்கை சூழலில் சிக்கல்கள், பிரச்சனைகள், அழுத்தங்கள் அதிகமாகும் பொழுது சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்குமே இன்றைக்கி நிறைய வந்து அதிகமான ஒரு ரோல் இருக்குது. ஸோ அதனால் அது சம்மந்தமான படிப்புகை இளைஞர்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக பிரகாசமான எதிர்காலம் அந்த துறையிலும் இருக்கிறது. ஏன்னா 5 பேரில் 3 பேர்களுக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியரிங் அட்மிஷன் போனாலே அதை கவுன்சிலிங்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய ஆற்றுப்படுத்துதல் அல்லது ஆலோசனை வழங்குதல் இது வந்து சைக்காலஜி, மனநல மருத்துவம் சாய்ன்றது சைக்காட்ரி. ஸோ ரெண்டு துறையிலையுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறதான் என்னுடைய ஒரு கருத்து. சூப்பராக சொன்னீங்க சார். எனவே வந்து சைக்காலஜி அண்ட் சைக்காட்ரியை வந்து ரொம்ப அழகாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னீங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து சைக்காட்ரிஸ்டையும் ஒருத்தரை கூப்பிட்டு இருந்தால கெஸ்ட்டாக. ஸோ ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் சந்திப்போம் சார். கைரான் வழங்கும் யுவாவில் ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டே டியூன்ட். கைரான், அன்லீஷிங் தி லீடர் இன் யூ. ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ். லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. கைரான், அன்லீஷிங் தி லீடர் இன் யூ. கைரான், அன்லீஷிங் தி லீடர் இன் யூ. ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ். லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. கைரான், அன்லீஷிங் தி லீடர் இன் யூ. We'll be right back.
வெல்கம் பேக் டு கைரோன் வழங்கும் யுவா. சைக்காட்ரி துறையில் மாணவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். நம்மோடு இணைஞ்சு பேச வந்திருக்காரு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சைக்காட்ரிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயகணேஷ் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் சைக்காட்ரிஸ்டோட ரோல் என்ன சார்? சைக்காட்ரிஸ்ட் வந்து என்னென்ன பிரச்சனைகளில் உபயோகப்படுறாங்க அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். அப்புறம் எங்கெங்கெல்லாம் அவங்களோட தேவை இருக்குதுன்னு பார்க்கலாம். பிரச்சனைகள்னு பார்த்தா மனுஷனுக்கு வர நோய் தான். எஸ் அது வந்து மேஜர் மென்டல் ஹெல்த் டிசார்டர்லேருந்து ஆரம்பித்து ஆங்ஸைட்டி டிசார்டர் வரைக்கும் பல நோய்கள் வந்து சைக்காட்ரிஸ்ட்டு தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே. அது இல்லாமல் சைல்டு சைக்காட்ரியும் அதில் வரும். குழந்தைகள் சம்பந்தமான மனநல பாதிப்புகள், அப்புறம் அடிக்ஷன் மெடிசன், போதை பொருட்களுக்கு அடிமையானவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதும் சைக்காட்ரிஸ்ட் தான் பண்ணணும். இப்போ மேஜர் சைக்காட்ரிக் இல்னஸ் சொன்னல, அதில் என்னென்னலாம் ஸ்கிசோஃப்ரினியா, மனச்சிதைவு நோய், ஓகே, பைபோலார் டிசார்டர் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது, அது வந்து இருமுனை நோயின்னு சொல்லலாம். ஓகே. அந்த மாதிரி நோய்கள், அப்புறம் மனச்சோர்வு நோய், டிப்ரெசிவ் டிசார்டர், இதெல்லாமும் ட்ரீட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு மைனர் இல்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோட்டிக் இல்னஸ் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் எது கவர் ஆகுதுனா ஆங்ஸைட்டி டிசார்டர், பயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பேனிக், ஃபோபியா, ஃபோபியா அதெல்லாம் அதிகமாக கவர் ஆகும். பேனிக்னா அளவுக்கு அதிகமான பயம், திடீர்னு வர்றது தான் பேனிக்கு. அப்புறம் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், என்ன சுழற்சி நோயின்னு சொல்லலாம் அதை. ஓகே. திருப்பி திருப்ப எண்ணங்கள் ஒன்றுத்த பற்றியே வந்துட்டு இருக்கோம், அவங்க அதை பற்றி மட்டுமே யோசனை செஞ்சா அதுலேருந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு சில செயல்களை திருப்பி திருப்பி செஞ்சு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரெண்டாவதாக சொன்ன வேற எந்தெந்த இஷ்யூஸ் எல்லாம் சைக்கட்ரிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, லீகல் சைக்கட்ரியில் சைக்கட்ரிஸ்டோட ரோல் இருக்கும். ஏன்னா என்னென்ன கிரிமினாலஜியில் அந்த மைண்ட் எப்படி வேலை செஞ்சிருக்கு, அதில் டெலியூஷன், ஒரு ஆழமான சிந்தனை, ஏன் அந்த கிரிமினலை வந்து அந்த மாதிரி வேலையை செய்ய வச்சிருக்கு அப்படின்றத வந்து கோர்ட்லேருந்து சைக்காட்ரிஸ்ட் ஒப்பீனியன், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க. பின்புலம் என்னன்னு பார்ப்பான், விசாரிப்பா. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. உண்மையிலே அவன் அந்த மனநல பாதிப்புனால தான் அந்த கிரைம் செஞ்சானா, இல்லை அவனுக்கு அது இல்லாமல் அவன் தனியாகவே நான் தான் மன, ஏன்னா நல்லா நம்ம சொசைட்டியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அதனால் எவனோ ஒருத்தன் வந்து கிரைம் பண்ணிட்டேன், நான் வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து நின்னான்னா அவனை டெஸ்ட் பண்ணுறது சைக்காட்ரிஸ்ட் தான் ஒப்பீனியன் கொடுத்தாகணும். அந்த இது இருக்குது. அப்புறம் வந்து லேர்னிங் டிசபிலிட்டிலாம் ஒரு சின்ன பசங்களுக்குலாம் இருக்கும், அவங்களுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒப்பீனியன் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தா நம்ம கவர்மெண்ட்லேயே சலுகைகள்லாம் இருக்குது. ஓ, அவங்களுக்கு எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுனால கிடைக்கும். உண்மையில இருக்கிறவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ப்ளஸ் மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வரும்பொழுது ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோட எப்படி கொடுத்து நான் நடத்துறது, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும்போது சைக்காட்ரிக் ஒப்பீனியன் வந்து அங்கே அவசியப்படுது. சார், ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும் சார்? ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் படித்தாகணும். ஓகே. ஸோ அது படிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எழுதி அவங்க தேவையான கோர்ஸை செலக்ட் பண்ணணும். அதான் சைக்காட்ரி கோர்ஸ் எம்டி பண்ணுறது தான் நல்லது. இதில் ரெண்டு இருக்குது. ஓகே. டிப்ளமோ இன் சைக்காலஜியல் மெடிசன் இருக்குது, அது டூ இயர்ஸ் கோர்ஸ். ஆனால் எம்டி படித்தா தான் நல்ல வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குது. அவங்க வந்து லைஃப்பில் ப்ரொமோஷன் கிடைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எம்டி முடிச்சிருந்தா அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலாம், அடுத்த அசோசியேட் ஆகலாம், கடைசியாக ப்ரொஃபஸர் லெவல் வரைக்கும் போகலாம். இதே டிப்ளமோ இன் சைக்காலஜியல் மெடிசன் படித்தா அதுமாதிரி ப்ரொமோஷன் கிடைக்காது, அவங்க அதே சீனியர் ரெசிடென்ட்லேயே இருக்கிற வேண்டியதான். அது வந்து நம்ம மெடிக்கல் காலேஜ் செட்டப்பில் நான் இந்த இதை சொல்கிறேன். ஓகே. எம்டி வந்து மூணு வருஷம் கோர்ஸு. ஸோ இது முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து டிஎம் பண்ணணும்னா பண்ணலாம். நம்ம இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தான் டிஎம் கோர்ஸே இருக்குது, அதுவும் ரெண்டு சீட்டு தான் இருக்குது. சைல்டு சைக்காட்ரி, குழந்தை சைக்காட்ரி வந்து ஒரே சீட்டு நிமான்ஸில் இருக்குது. அடிக்ஷன் மெடிசனுக்கு பிஜே சண்டிகர் அங்கே வந்து ஒரு சீட்டுக்கு இருக்குது. பட் மோஸ்ட்டாக எம்டி முடித்தாலே அவங்க தே ஆர் வெல் குவாலிஃபைட் டு ட்ரீட் ஆல் தி சைக்காட்ரி. அதில் டாக்டர் பண்ணலாம் அண்ட் ஃபெலோஷிப் பண்ணலாம். ஃபெலோஷிப் வந்து சிஎம்சி வெல்லூரில் இருக்குது, சைல்டு சைக்காட்ரியில் ஃபெலோஷிப் இருக்குது. ஸோ பேசிக்கலி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணி எம்டி சைக்காட்ரி எடுத்து படிக்கணும். இது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக எடுத்துக்கணும், ஸ்பெஷலைசேஷன். ஆமாம், இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட்டோ இருந்து தான் அதை பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த ஃபீல்டில் கையை வச்சுட்டா பாதிலே டிஸ்கன்யூ பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வர வச்சுக்கணும்னா, இது பேசிக்கலியே சயின்டிஃபிக் ஃபீல்டு. இது முழுக்க முழுக்க இந்த மைண்டுன்றது தனியெல்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். பயாலஜி தான், பயாலஜிக்கல் சைக்காட்ரி தான் இனி ஃபியூச்சர் ஆஃப் சைக்காட்ரி. ஓகே. அதில் சைக்காலஜி எப்படி வேலை செய்யுது, சோஷியல் இஷ்யூஸ் எப்படி வேலை செய்யுதுன்றது தான் நம்மளுடைய என் ப்ராடக்ட்டை தவிர. ஸோ வரவங்க வந்து மூளை எப்படி வேலை செய்யுது அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற ஓரியன்டேஷன் வந்தாங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கலாம். இன்னொன்று, அதை சைக்காட்ரி படிக்கும் போது நல்ல ஆர்வத்தோடு படித்தா தன்னை பற்றியே அதிகமாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, செல்ஃப் ரெவலேஷனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க அந்த மற்ற பயாஸ்லாம் எல்லாம் வரணும். நான் எனக்கு எதாவது வந்துருமோ, சைக்காட்ரி படிக்கிறதுனால எனக்கு எதாவது வந்துருமோன்னு ஒரு சில பேருக்கு பயம்லாம் வரும். ஓகே. ஸோ அந்த பயம் வந்து ஒரு ஃபேக், அது நிஜம் கிடையாது. அந்த மாதிரி சைக்காட்ரி படிச்செல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகாது. என்ன யாருக்கு அந்த பயம் வரும்னா வல்னரபிள் இண்டிவிஜுவல்ஸ் வரும். இந்த நியூராட்டிக் ஸ்பெக்ட்ரம் சொன்னாலே, யாராவது ஒருத்தர் எம்பிபிஎஸ் முடித்தவர்
அந்த நியூராட்டிக் ஸ்பெக்ட்ரம் அந்த அந்த வல்னரபிலிட்டி அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள பயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே இருந்துருச்சுன்னா எனக்கு எதாவது வந்துருமோ, நான் சைக்கேட்ரி படிக்கிறனால எனக்கு எதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பட் நிஜம் கிடையாது, அப்படி சைக்கேட்ரி படித்து யாரும் எதுவும் ஆனதும் கிடையாது. ஓகே, பட் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன கான்ட்ராக்ட் ஒப்பீனியன் இருக்குது, ஜஸ்ட் பர்மிட் மீ டு சே தட். ஓகே, பொதுவாக வந்து அப்ராடில் நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ சைக்கியாட்டிஸ்ட்டோ தான் சூசைட் நிறைய பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்கள தாண்டி இவங்களை தேடி தான் எல்லா பிரச்சனைகளுமே வருது. எல்லாருமே வந்து பிரச்சனைகளோடு வராங்க. பலருடைய பிரச்சனைகளை தீர்க்க வைக்கக்கூடிய இவரே ஒரு நாளைக்கு பிரச்சனைக்கு உள்ளாராரு. ஏன்னா பல கேஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெறும் மெடிக்கேஷன்ஸ்ல ஓரியன்டான சைக்காட்ரிஸ்ட் அவங்க வல்னரபுளா இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் தாங்கள சூசைட் பண்ணி, பட் இஃப் சப்போஸ் அவர் வந்து ஹோலிஸ்டிக்கா ட்ரீட் பண்றாரு, மெடிசின்ஸும் கொடுக்கறாரு, சைக்கோ தெரப்பியும் பண்றாருன்னா இன்னொருத்தனுக்கு வர பிரச்சனையே தீர்த்து வைக்கிற இவருக்கு தான் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஸ்கில் டெவலப் ஆயிருக்கும். அதுல ரெண்டு பிரிவு இருக்கு. வெறும் மருந்து மாத்திரை கொடுக்குற சைக்கியாட்ரிஸ்ட்னா அவங்களால தனக்கு வர பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியாது. ஏன்னா வெறும் மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அது கூட சைக்கோ தெரப்பி சேர்ந்தாதான் முழு ட்ரீட்மெண்ட். ஸோ எந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டும் ரெண்டுத்திலுமே ட்ரெயின் ஆகிறது தான் நல்லது. ஓ, சைக்கோ தெரப்பி தெரிஞ்ச சைக்கியாட்ரிஸ்ட் இன்னொருத்தருக்கே ட்ரீட் பண்ணும்போது தனக்கு வரது கண்டிப்பாக டேக்கிள் பண்ணிடலாம். கண்டிப்பாக. பொதுவாக சைக் அப்படின்னாலே மைண்ட். ஸோ அந்த மனத்தை குணப்படுத்துபவர், ஏன்னா இன்னைக்கு மனத்தை ரணப்படுத்துபவர் தான் அதிகம். ஸோ மனத்தை குணப்படுத்துபவர் அப்படிங்கிறது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறார் என்பதில் வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். ஐ திங்க் இப்போ அதை தேவையும் கூட அப்படின்னு நினைக்கிறேன். சார், ஒரு சைக்காட்ரிஸ்ட் படித்து முடித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார்? நல்ல கேள்வி. சைக்காட்ரி முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எம்டியாக இருந்தாங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் செட்டப்பில் சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கலாம், அது ஒன்று. இல்லைன்னா அவங்க ப்ரைவேட் ப்ராக்டிஸும் ஆரம்பிக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தும் அவங்க சர்வீஸ் பண்ணலாம் சொசைட்டிக்கு. அப்ராடில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்க்க போனீங்கன்னா 2004 to 2008 எக்கச்சக்கமான பேர் நம்ம இங்கே ஆள் இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஓகே, நிறைய பேர் வந்து முடிச்ச அடுத்த நிமிஷம் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க, எம்டி எக்ஸாம் 3வது வருஷம் எழுதுறாங்கன்னா அடுத்த நிமிஷமே ஃபாரின் கிளம்பி போகிறது. நிறைய பேர் அந்த கேப்பில். ஸோ வெளிநாட்டிலையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அவங்க பேசிக்கலி அவங்க ஸ்கில்லை பொறுத்து தான் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. வெறும் மருந்து மட்டும் எழுதிட்டு இருந்தால் அவங்க நல்லா ஃப்ளரிஷ் ஆகுது கஷ்டம். ஸோ அவங்க சைக்கோ தெரப்பி காக்னிட்டிவ் தெரப்பிலாம் சேர்த்து பண்ணும்போது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் பேஷன்ஸுக்கு வரும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து வேரியடு பேஷன்ஸை பார்க்க முடியும். ஓகே, அதேமாதிரி நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுக்க முடியும். ஸோ அவங்க நல்லா நல்லா மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி எப்படி வந்து ஒரு டாக்டர் வக்கீல் எல்லாருமே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கோன்ற அவசியம் இல்லை. லாட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மல்டிபிள் யூனோ ஸ்கில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸு ப்ளஸ் ஓன் கிளினிக் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டர்பனர்ஸாகவும் இன்றைக்கி நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் வந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் தனியாக கிளினிக்கை போட்டு நல்லா மேலே மேலே வந்துகிட்டே இருக்கலாம். இதில் ஏஜ் ஃபேக்டரும் மெயின் கிடையாது. வயசு கம்மியாக இருக்குது, இவரை பார்க்க போகலாமா அப்படின்ற இஷ்யூலாம் அதிகமாக வராது. எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குது அந்த ஏஜ் கிரைட்டீரியா, பட் சைக்கியாட்ரியில் வராது. ஏன்னா நீங்கள் அந்த காக்னிட்டிவ் தெரப்பிலாம் பண்ணும்போது பேசிக்கலே டாக் தெரப்பி தான். ஸோ டாக்டர் வந்து நல்லா தான் பண்ணி கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கையில் வருவாங்க. அதேமாதிரி டாக் தெரப்பி நமக்கு ரொம்ப ஹார்ம்லாம் பண்ணிடாது. எந்த ஒரு மனுஷனும் எந்த ட்ரீட்மெண்ட் வரும்போதும் நல்லது வருதுன்னா வருவான், ஆனால் கெட்டது அதிகமாக வந்துடக்கூடாதுன்னு வருவான். எஸ், இப்போ சர்ஜிக்கல் ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஏஜ்டாக இருந்தால் தான் அவங்க வந்து அந்த டாக்டர்கிட்ட போய் சர்ஜரி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. என்னதான் ஸ்கில்டாக இருந்தாலும் கம்மி வயசுனா போக மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு காக்னிட்டிவ் தெரப்பிலாம் பண்ணி கொடுக்குறாங்க, அதில் சைட் எஃபெக்டே கிடையாது காக்னிட்டிவ் தெரப்பியில். ஸோ தைரியமாக போகலாம், ஏஜ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மணி ஓரியன்டாக மட்டும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஓகே, ஏன்னா எடுத்தவொடனே அவங்க மணி ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களால ஃப்ளரிஷ் ஆகவே முடியாது. ஏன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தவங்க பேஷன்ஸுக்கு அவங்களுக்கு பிரச்சனையிலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு ஃப்ளரிஷ் ஆகலாமே. அதாவது மனதை முன்வைத்து வரணுமே தவிர பணத்தை முன்வைத்து வரக்கூடாது. கண்டிப்பாக சார், சைக்கியாட்ரி படித்தா வந்து இந்தியா மட்டும் இல்லை ஃபாரின்லேயும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க சார். சார், முன்னாடிலாம் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வரணும்னாலே வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படிப்பட்ட மக்கள் வராங்க சார் ஆஸ் அ பேஷண்ட்? முன்ன காலத்தில் வந்து அந்த தயக்கம்னு சொல்கிற ஸ்டிக்மா சைக்கியாட்ரியில் அதிகமாக இருந்துச்சு. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் போய் பார்க்கணுன்னாலே ஒரு வெறுப்பு தான் வரும், நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்குது, முன்ன அளவுக்கு இல்லை. ஓகே, கம்மியான அவேர்னஸ் வந்து அந்த தயக்கம் ஸ்டிக்மெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு. யார் ஒருத்தர் வந்து நான் கார்பரேட் செட்டப்லலாம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அவங்க நம்ம சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க போனோம் அவங்களுக்கே அவ தோணுது. ஓகே, அது ஒன்று. சின்ன சின்ன பசங்க வந்து ஒழுங்காக படிக்கலாம்னா நமக்கு ஏதாவது நம்ம பையனுக்கு லேர்னிங் டிசார்டர் இருக்குமா அப்படின்ட்டு பெற்றோரே கூப்பிட்டு வராங்க. ரொம்ப குதிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா சரி அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர் வந்துச்சோ அப்படின்ட்டு பெற்றோரே கூப்பிட்டுறாங்க. ஸோ சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் சரி நம்ம போகணும், நமக்கு போனால் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும்
அதனால கண்டிப்பா போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா நல்லது அப்படின்ற அவேர்னஸ் நிறைய கிரியேட் ஆனாலும் அந்த ஸ்டிக்மா குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. யாருக்கெல்லாம் மனசுல வந்து ஒரு பாரம் இருக்கோ, ஒரு கவலை இருக்கோ, தனக்கு தான் சரியில்லையோ, ஒரு மேலே சப்நார்மலாக இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும்பொழுது டெஃபினட்டாக ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனுக்காக போகலாம், ட்ரீட்மெண்ட்டுக்காக போட்ட கூட தென் ஈ வில் கிளாரிஃபை. இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஒரு ஃபெட்டிக்ன்றது ஒரு பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு டிப்ரெஷனோ ஆன்சைட்டியோ கிடையாது, அந்த லெவலுக்கு இன்னும் நீங்கள் போகல, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்கும், ஸ்டில் யூ வில் ஹேவ் சம் சிம்டம்ஸ், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது ஒன்லி அ டாக்டர் கேன் சே யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஒன்லி அ டாக்டர் கேன் சே யூ ஆர் டெஃபினெட்லி ரீச்சிங் டு தட். அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ப்ளஸ் இன்றைக்கி ஹெச்ஆர் ஃபீல்டில் கூட ஒரு சைக்கோமெட்ரிக் டூல்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த பொசிஷனுக்கு இவர் எடுக்கலாமா அப்படிங்கும்போது ஐ திங்க் யூ பிளே எ மேஜர் ரோல். யூ கேன் ஐ திங்க் யூ கேன் சே தட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் கொடுத்து பண்ணலாம். இன்னொன்று அந்த சார் சொன்ன மாதிரி தனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய பேரும் வராங்க. ஆமாம், இப்போ சின்ன பையன் ரொம்ப குதிச்சுட்டே இருக்கான், என் பையனுக்கு வந்து அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் இருக்குமோ அப்படின்னு தான் கூப்பிட்டு வராங்க. உண்மையிலே பார்க்க போனால் எல்லாருக்கும் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வயசுக்கு ஒரு சில சின்ன பசங்க குதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நார்மல் வேரியண்டாக கூட இருக்கலாம், அது உண்மையிலே டிசார்டராக இருக்கணும்னு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லிடலாம், இல்லைங்க பையன் நல்லா தான் இருக்கிறான், நீங்கள் வேணால் ஃபாலோ அப் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். அது ஒரு டல் ஆக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் 3 விஷயம் தான் இருக்க முடியும். குழந்தை டல்லாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது, கொஞ்சம் குழந்தை சுறுசுறுப்பாக ஜாலியாக இருக்கணும், அந்த வயசுக்கேற்ற ஒரு ஆக்டிவாக தானே இருக்கணும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது ஒரு பயம் வருது எல்லா பேரண்ட்ஸுக்குமே, ஆம்பளை ஏறி தோம்பில் குதிக்கிறான், எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறான், கோச்சிக்கிறான், தூக்கி எறிகிறான் அப்படிங்கும்போது ஒரு பயம் வரும். அவர் சொன்ன மாதிரி அந்த அட்டென்ஷன் டிசார்டர்ன்றது கூட இன்றைக்கினா எல்லா குழந்தைகள்ட்டையுமே இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது, டிவி அது இதுன்னு இருக்கிறதுனால டெஃபினட்டாக அந்த படிப்பில் கவனம் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத போகும்பொழுது அந்த குழந்தைய நோயாளின்னு நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் யூ கேன் ஆல்வேஸ் செக் அண்ட் வெரிஃபை. முன்ன வந்து நல்ல சீரியஸ் டிசார்டருக்கு தான் வைத்தியம் சைக்கியாட்ரிஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மேஜர் டிசார்டர் சிசோஃபனியா மனசிதைவு நோய்க்கு தான் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் தேவைன்ற மனப்பக்குவம் நம்ம சமுதாயத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அது மறந்துருச்சு. நல்லா இப்போ எல்லா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமுக்கும் நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது வந்துருக்கு. கடைசியாக சைக்கியாட்ரிஸ்ட் போனாலே மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்ற வியூலாம் முன்ன காலத்தில் இருந்துச்சு. மாத்திரையோட குறிப்பாக தூக்க மாத்திரை கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம வெறும்னே மாத்திரை மட்டும் கொடுக்கறது கிடையாது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும் போதும் நம்ம அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டு தான் பண்ணணும். எனக்கு மாத்திரை வேணாம்னு யாராவது சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ண முடியாது, சாப்பிட்டு தான் வேணும். வேற ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பேசுகிறோம். இப்போ ஆல்டர்னேட்டிவ்ல காக்னிட்டிவ் தெரப்பிலாம் வருது, ஒவ்வொரு டிசார்டருக்கும் ஒவ்வொரு காக்னிட்டிவ் தெரப்பி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அதில் சைட் எஃபெக்ட் இல்லைன்னா நிறைய பேர் விரும்பி வராங்க. நான் ஒருத்தர் ஓசிடி வராரு, வெறும் மாத்திரை தான் 30 வருஷம் சாப்பிடணும்னா யாருங்க சாப்பிடுவா? கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் காக்னிட்டிவ் தெரப்பி, ஒரு 1.5 மந்த்ஸ் இன்டென்சிவ் காக்னிட்டிவ் தெரப்பி முடிஞ்சப்பறம் நீ லைஃப் லாங் நல்லா இருக்க போற அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேர்ல்டு லெவலில் கைட்லைன்ஸ் அதான் சொல்லுது, யூஎஸ் யூகேல வந்து நைஸ் கைட்லைன்ஸ், ஏபிஏ கைட்லைன்ஸ்லாம் அதான் சொல்லுது. சைக்கோ தெரப்பி காக்னிட்டிவ் தெரப்பி இஸ் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி யுக்திகள்லாம் இப்போ இருக்கிறனால அந்த ஸ்டிக்மா குறைஞ்சிக்கிட்டே வருது, வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிடணும்னு நிலைமையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறதும் கிடையாது மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். அதை சார் சொன்ன மாதிரி ஒரு சில மாத்திரைகளும் தூக்கம் வேறு வரும், அவன் நல்லா வேலை செய்யணும்ல, மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கிறது இது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மாறி இப்போ ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ்லாம் இருக்கிறனால இந்த ஃபீல்டு நல்லா முன்னேறதுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐடி நிறுவனங்களில் கூட இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, அது வந்து ஒரு காமனான டெஸ்ட்டாக இருக்கும். அந்த டெஸ்ட்டை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஃபில்அப் பண்ணும்பொழுது அவர் ஸ்மோக்கிங் பண்ணுறதா இருக்கலாம், ட்ரிங்கிங் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அதிகமாக கோவப்படக்கூடியவராக இருக்கலாம். அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பொறுத்து அந்த ட்ரெயினரே சொல்லிவிடுவார், நீங்கள் போயிட்டு ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, ஐ திங்க் யூ காட் சம் இஷ்யூஸ் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணும்போது அந்த கம்பெனிஸில் வந்து ஓவர் ப்ரெஷர், ஸ்லீப் டிஸார்டர் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷன், கிளைமேட்டிக் சேஞ்ச், தெர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ் வை அ மேன் குட் பி புஷ்ட் இன் டு ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக ஐ திங்க் யூ கேன் ஹெல்ப். சார், யுவா நிகழ்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரை வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு நெறிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லலாம், நிறைய விதத்தில் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி, ப்ரெஷர், பேரண்டல் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய ப்ரெஷருக்கு நடுவில் ஒரு மன அழுத்தத்துக்கு அவங்க உள்ளாகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எப்படி சார் அவங்கள வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும்? கண்டிப்பாக இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா. ஏன்னா அடலசன் பீரியட் வந்து டிரான்சிஷன் பீரியட், சின்ன குழந்தையும் கிடையாது மெச்சூர் அடல்ட்டும் கிடையாது. அந்த டிரான்சிஷன் பீரியட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் தான் சொல்லியிருக்கிறாங்க பல ரிசர்ச்சர், சரியா? ஸோ அந்த மாதிரி பீரியடில் ஏற்கனவே அவங்களுக்கு வல்னரபிலிட்டி இருக்குது, வேறு ஏதாவது ஏற்கனவே மூளை நரம்புகள் அப்படி தான் உருவாகிருக்குதுன்னா டிசார்டராக வர்றதுக்கு அடலசன்ஸ் தான் டைம் பீரியடே, அது தனியாக வச்சிடலாம். மற்றபடி நார்மல் பிரெயின் இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான சொசைட்டியோட ஸ்ட்ரெஸ்னால, சோஷியல் ப்ரெஷர்ஸ்னால, அதனால பல பாதிப்புகள், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறதும் நிறையா இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் தனியாக தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மல்
இண்டிவிஜுவல் ஒரு நார்மல் மூளை இருக்கிறவங்க சொசைட்டி ப்ரெஷர்னால எவ்வளோ பாதிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க ஸ்டடீஸ் நல்லபடியாக பண்ணி ஆகணும், லைஃப்பில் வந்து நிறைய சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காக்னிட்டிவ் பிக்சரே, சிந்தனை பிக்சரே வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம மேலே வந்தாகணும், நம்ம பண்ணி ஆகணும், ஸ்விட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம், காக்னிட்டிவ் யாரும் சொல்லுவோம். அது மாதிரிலாம் அதிகமாக வந்து ரொம்ப ப்ரெஷரில் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு ஒரு காக்னிட்டிவ் ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ காக்னிட்டிவ் ட்ரைனிங்கில் அவங்களுடைய எரர் தாட்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் நல்லபடியாக லீட் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. ஸோ அவங்க என்றைக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு மினிமலாக இருந்தால் உங்களுக்கு அவுட்கம் நல்லாயிருக்கும், அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும். ஆப்டிமல் ஸ்ட்ரெஸ் தேவை, ஏக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ் போனால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், படிக்கவும் முடியாது வேலையும் செய்ய முடியாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஆப்டிமம்ல வைக்கிறதே ரொம்ப தேவை. ஓகே, நான் வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருங்கன்னு நான் சொல்லலை. அதான் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் நல்லதில்லை, ஒரு சேலஞ்ச் ஜோனில் இருந்தால் ஆப்டிமம் அந்த ஒரு லெவலோட த்ரெஷ்ஹோல்டோட நிற்கணும். ஸ்ட்ரெஸ் வந்து மினிமல் ஸ்ட்ரெஸ் தேவைதான் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அது இருந்தால் தான் வந்து மோட்டிவேட் பண்ணி அவன் படிப்பான் வேலை செய்கிறதுக்கு அடுத்ததுக்கெலாம் ஒரு மினிமல் ஸ்ட்ரெஸ் தேவை. அது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு காக்னிட்டிவ் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், பலூன் வெடிக்காம இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து வந்து அந்த டிஸார்டர் சொல்லியிருந்தேன், ஏன்னா இது வந்து வல்னரபிள் டைம், உங்களுக்கு சிசோஃபினியாவாக இருக்கட்டும், முன்ன சொன்ன அந்த மனச்சிதவி நோயா இருக்கட்டும், இருமுனை நோயா இருக்கட்டும், ட்ரக் அடிக்ட் ப்ராப்ளம் எல்லாமே அடலசன்ஸ்ல அதிகமா ஆரம்பிக்குது. நான் ஒரு பையன் சொல்றேன், ஒரு 18 வயசு பையன் கூப்பிட்டு வந்தாங்க திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்றாரு, இவன் வந்து ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இப்போ சமீப காலமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதோ ட்ரக் யூஸ் பண்றான், என்ன ட்ரக்னே தெரியல, மயக்கத்துல மட்டும் இருக்கான், அவன் வந்து கோகைன் சாப்பிட்டானா இல்லை ஓபியாய்ட் சாப்பிட்டானா இல்லை கனாபிஸ் சாப்பிட்டானா என்னன்னே தெரியல. இதெல்லாமே இருக்குது நம்ம சமுதாயத்துல. ஸோ இது வந்து வல்னரபிள் டைம், ஸோ கண்டிப்பாங்கிறத விட அதிகமா போயிட்டு இருக்கு, அதிகமா போயிட்டு இருக்கு. நம்ம இளைஞர்கள் அதுல இருந்து கண்டிப்பா தூரம் இருக்கணும், தொட்டுட்டா அவ்வளவுதான், அவன் டிபெண்டன்ஸ் போயிட்டான் அடிக்ஷன் போயிட்டான்னா வெளியில் விழிச்சிட்டு வர்றது ரொம்ப டஃப். ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதுக்குன்னு நம்ம போய் இறங்கிட்டு வரோம், அது வருஷ கணக்கில் போகும் ஒரு சில பேர் ட்ரீட்மெண்ட்டு, ஒரு சில பேருக்கு சைக்கோ தெரப்பி நல்லா பண்ணால் ஒரு 3 மந்த்ஸில் பண்ணலாம். என்னுடைய சஜஷன் என்னன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர், எதுக்குப்பா போய் தொடணும். ஸோ அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டத்தில் பேசுகிறாரு, என் புள்ள இந்த மாதிரி ஆயிட்டானே என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவன் என்ன ட்ரக்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து யூரின் ஸ்க்ரீன் தான் பண்ணணும், வேற வழியே இல்லை, அவன் வாயத்தை வந்து சொல்ல மாட்டான். ஸோ யூரின் ஸ்க்ரீன்லாம் என்ன ட்ரக்னு கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிட்டு அந்த ட்ரக்லாம் சேஃபாக வெளியில் வர்றது டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு ஆல்ரெடி மெடிசன், அவனுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சது ஓபியாய்டு தான் இருந்துச்சு, ஓபியாய்டுக்கு நாங்கள் புப்ரினாஃபின் கொடுத்து அவனை படிப்படியாக வெளியில் கொண்டு வந்துடும். வெளியில் கொண்டு வந்துட்டு அடுத்து முக்கியமான வழியை மறுபடியும் அவன் தொடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதில் ஒரே வழி வந்து காக்னிட்டிவ் தெரப்பி ஃபார் ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன், அதை பண்ணால் தான் அவன் லைஃப் ஃபுல்லாக தூரம் இருக்கலாம். ஸோ இதுலேயும் காக்னிட்டிவ் தெரப்பி, ஸோ இவனுக்கு பண்ணுற காக்னிட்டிவ் தெரப்பி வேறு, நான் முன்ன சொன்னேன்ல ஜென்ரல் பாப்புலேஷன் நார்மல் பிரெயின் இருந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறாங்கன்னு, அவங்களுக்கு பண்ணுற காக்னிட்டிவ் தெரப்பி வேறு. ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கு, நம்ம பேசுகிற வார்த்தை ஒன்றா இருக்கலாம் ஆனால் அதோடைய சாராம்சம் வந்து தனித்தனியாக இருக்கு, இன்டென்சிட்டி வேறு. ஆமாம், அந்த பையனுக்கு நாங்கள் காக்னிட்டிவ் தெரப்பிலாம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக அவனை வீட்டுக்கு அமுச்சு வச்சோம், அவன் ஃபாலோ அப்லேயே இருந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொடாமல் இருந்திருந்தால் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? ஸோ இதில் பேரண்ட்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னா, பேரண்டிங்கில் 3 விதம் இருக்குது, பெர்மிசிவ் பேரண்டிங்கு, அத்தாரிட்டேரியன் பேரண்டிங், அத்தாரிட்டேட்டிவ். இது தமிழாக்க பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஸோ பெர்மிசிவ் பேரண்டிங்னா எல்லாத்தையுமே விட்டுறது, எதுவுமே கண்டுக்காம அவன் என்ன பண்ணாலும் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கண்டுக்காம விட்டுறது பெர்மிசிவ் பேரண்டிங். அனுமதிக்கும் பெற்றோர் எல்லாமே எல்லாத்தையும் விட்டுறது, ஆக்கிரமிக்கும் பெற்றோர். ஆ கரெக்ட், அத்தாரிட்டேரியன், அத்தாரிட்டேரியனாகவும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி அவனை எதுவுமே பண்ண விடாம அழுத்தி பிடிக்கும் பெற்றோர். அத்தாரிட்டேரியனாகவும் இருக்கக்கூடாது, அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும், எங்கெங்க அவனை நெறிப்படுத்தணும் அவங்க நெறிப்படுத்தி எங்கெங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்து அப்படி நல்லபடியாக சூமோ கொண்டு போனால் அந்த இளைய விடலை பருவம் ரொம்ப வல்னரபிள் பீரியடு, அதில் நம்ம கவனமாக இருந்தால் தான் லைஃப் ஃபியூச்சர் லைஃப் நல்லாயிருக்கும். அங்கே நம்ம ஸ்லிப் ஆகிட்டோம் முடிஞ்சுது. சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்குலாம் வந்து இப்போ அதிகமாக ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் இருந்து குயிக் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கா சார்? ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த நபர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போகும்போது அந்த நிமிஷம் போஸ்ட்போன்மெண்ட் பண்ணலாம், அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, எந்த ஒரு பிரச்சனையுமே ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிங்க, டைம் வில் ஹீல். ஓகே, அதுக்கு அப்படி ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது. போஸ்ட்போன்மெண்ட்ன்றது வந்து அந்த யோசனைகள்லேருந்து கொஞ்சம் ஒரு விடுதலை கொடுத்து கொஞ்சம் வேறு ஏதாவது வேலைகள் செய்யுது, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை கார்டனிங்கில் போய் கொஞ்சம் க்ராப்ஸை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு பேக் டு ஸ்டடீஸ் பண்ணலாம். முழுக்க முழுக்க அதில் ஸ்ட்ரெஸ் கூட சேர்ந்து அதிலே சுழண்டுட்டே இருக்கும்போது தான் ஸ்ட்ரெஸ் எக்கச்சக்கமாகும். ஸோ போஸ்ட்போன்மெண்ட் ஒரு நல்ல ஆப்ஷனு.
மற்றபடி ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங் கற்றுக்கலாம். அது ஒரு சாதா ட்ரைனிங். ரிலாக்ஸேஷன் ட்ரைனிங்றது மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது மூலமா மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொண்டு வரது பண்ணலாம். அது ஒன்று பண்ணலாம். ஓகே. இன்னொன்று வந்து யோகா மாதிரி யோகா மெடிடேஷன் மெடிடேஷன்லாம் கற்றுக்கலாம். பட் அதை வந்து தெரப்பியூட்டிக்காக நம்ம எனக்கு ரிலீஃப் கிடைச்சி ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு அது தனி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதை எல்லாத்தையுமே ரிலாக்ஸாக பண்ணணும். எது ஒன்றையும் ஒரு ஹை லெவல் ஸ்ட்ரெஸ் கொண்டு போகிறமே நம்மளே உருவாக்கக்கூடாது. ஸோ சார் சொன்ன மாதிரி மனதை திருத்தக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வேல்யூபிள் டைமை எங்கள் கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ மனதை திருத்தக்கூடிய சைக்காட்ரி துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த யுவா நிகழ்ச்சியில் மற்றொரு இனோவேட்டிவான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. கைரான், அன்லீஷிங் தி லீடர் இன் யூ. ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ். லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. கைரான், அன்லீஷிங் தி லீடர் இன் யூ.